ஆவடி அருகே ரயில் தண்டவாளத்தில் சென்னை ஐ.ஐ.ட கல்லூரி மாணவி உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திக் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், வணக்கம். போலீசாரின் விசாரணை தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஆவடி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் இளம்பெண் தலை முகம் ஆகியவற்றில் காயம் ஏற்பட்டு மர்மமான முறையில உயிரிழந்திருப்பதாக அவ்வழியே வேலை செய்து வந்த ரயில்வே பணியாளர்கள் ரயில்வே காவலர்களுக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். விசாரணையில உயிரிழந்தது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மோகன் பதான் என்பவரது மகள் மேகாஸ்ரீ என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் திருமணமாகாத இவர் டெல்லியில் எம்டெக் மற்றும் முதுகலை பட்டம் பெற்று தற்போது சென்னை அடையாறில் உள்ள ஐஐடிஏ மைய விடுதியில் தங்கி ஐஐடி கல்லூரியில் 3 மாத ஆராய்ச்சி படிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. அடையாறில் பயின்று வரும் மாணவி மேகாஸ்ரீ எதற்காக இங்கு வந்தார் எனவும், யாரேனும் சந்திக்க ரயிலில் செல்லும் பொழுது தவறி விழுந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக என பல்வேறு கோணங்கள்ல ஆவடி இருப்பு பாதை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை ஐஐடி கல்லூரி ஆராய்ச்சி மாணவி ஒருவர் ஆவடி தண்டவாளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.